டெய்லர் நல்லா இருக்குண்ணா, லேடிஸ் கெட்டப் செம்மையா இருக்கு, டெய்லர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. விஜய் சேதுபதிக்கு வந்து நல்லா எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காரு. செம்ம மாசம் ஆகுதுண்ணா, விஜய் சேதுபதி இதுமாதிரி கேரக்டர் நான் பார்த்ததே இல்ல. செம்மையா இருக்கு, ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. விஜய் சேதுபதியோட அந்த நரேஷன் செம்மையா இருக்கு, ரொம்ப ஃபாஸ்டா, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கு. இவர் சொல்ற வசனத்துக்கு அந்த மியூசிக் டாப் கியர்ல போகுது. டிரெய்லர் தான் இது, படத்துல இன்னும் எதிர்பார்க்கிறோம். நல்லா இருக்கு. அந்த கதை சொல்லும் போதே நமக்கே அப்படியே பக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. அந்த அளவுக்கு அவரு சூப்பரா அவர் பேசும்போது, அந்த த்ரில்லிங்கோட பேசும்போது நமக்கே அப்படியே த்ரில்லிங்க செம்மையா இருக்கு. விஜய் சேதுபதி எப்பயும் போல நல்லா கலக்கிருக்காரு நினைக்கிறேன். அதே மாதிரி நல்ல குணம் உள்ள வரும், கேள்விப்பட்ட வரைக்கும் நல்ல மனுஷன், ரொம்ப பெருமையா தான் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அவரு இப்ப வந்தவர் இருந்தாலும் நல்ல மரியாதை நாள் சூப்பரா பண்றாப்ல. ஸ்கிரீன் ஃபுல்லா பெஸ்ட் ஆக்டர்ஸ் இருக்காங்க, நல்லா இருக்கு. வசனத்திலேயே கலக்குறாப்ல ஒரு கதை சொல்றாரு, அந்த கதையை சொல்றது மிரட்டலா இருக்கு. ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. டிரான்ஸ்ஜெண்டர் நடிக்கிறது நார்மல் கிடையாது, நம்ம டிஃபரெண்டா இருக்கு, போல்டா இருக்கு. டெய்லரே ஒரு த்ரில்லர் பெஸ்டா இருக்கு. டெய்லரே எப்படி படம் எப்படிங்கிறது வந்து கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். திருநங்க கட்டப்பல சூப்பரா நடிச்சிருக்காப்ல. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடிச்சது இல்ல அவரு. ஆனா எந்த கட்டப்பட்டாப்லாம் அவரு ரொம்ப நல்லா அழகா பண்றாப்ல. பேக்ரவுண்ட் மியூசிக் சொல்லவே தேவையில்லை, நமக்கே பயமா இருக்கு. பின்னாடி வந்து அடிக்கிற மாதிரியே இருக்கு. ஹெட்செட்ல கேட்கும்போது அவ்வளவு செம்மையா இருக்கு. கதையை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போ அப்படியே போயிட்டு இருக்குது, அதுக்கப்புறம் ரேஸா போகுது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு அடுத்து என்ன சொல்ல போறாரு, அடுத்து என்ன சொல்ல போறாருன்னு விறுவிறுப்பா கேட்டுக்கிட்டு போல இருக்கு. ஐயோ மியூசிக் தான் ரெண்டு ஹெட் போன்ல கேட்கும் போது ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. மியூசிக் சூப்பரா பண்ணிருக்காங்க. ட்ரெய்லர் அந்த கதையிலே தெரியுதுங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏன்னா இந்த வேஷமே முதல்லாம் போறது பெரிய விஷயம் தெரியுமா. வரலாறு படத்துல அஜித் சார் அந்த வேஷம் போறதுக்கு மட்டும் 1000 பேர் 1000 சொன்னாங்க. ஆனா அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் முறியடிச்சிருச்சு. இன்னைக்கு இந்த வேஷம் போட்டு நடிச்சிருக்காருன்னா அந்த கதையே பாருங்க. அந்த திருப்பி திருப்பியும் அது ஒரு முதல் ஸ்லாங்ல சொல்றாரு, அதை 3 தடவை ரிப்பீட் பண்றாரு. நல்லா புரியுறவங்களுக்கு நல்லா இதா இருக்கும். வேணா பாருங்க, படம் ஓடுது ஓடல சம்பாதிக்குது அடுத்த விஷயம். வெரி டேர்னிங் பாயிண்டா இருக்கும் பாருங்க. அது அருமையா இருக்கு. அவர் குடுக்கிற கேரக்டர் பக்கா பண்ணி வந்துட்டு இருக்காரு. அவரு சூப்பரா இருக்கு. விஜய் சேதுபதி வேற லெவல்ல பண்றா போல. அதே மாதிரி சமந்தாலா வேற லெவல். இவரே கூஸ்பன்ஸ் படம். சோ வெயிட்டிங் படத்துக்கு ட்ரெய்லர். மிஸ்கின் சார் எல்லாம் அந்த ரியாக்ஷன் அப்படி இருக்கு பார்த்தா, அவரு திடீர்னு பாக்குறதும் அந்த கத்தரை அப்படின்னு சொல்றதும் அவ்வளவு வித்தியாசமா இருக்கு. கண்டிப்பா படம் வசூல் சரியா சம்பாதிக்குதோ இல்லையோ ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி தரும். ஏன்னா ரம்யா கிருஷ்ண மேடம் நடிச்சிருக்காங்க, அவங்க நடிக்கிற எக்ஸ்பிரஷனு கண்டிப்பா எல்லாத்துக்குமே பேர் வாங்கி தரும். கண்டிப்பா ரொம்ப வித்தியாசமானதா இருக்கும். வசூல் ரீதியா பட ரீதியா வருதோ இல்லையோ இது கண்டிப்பா ஒரு தாக்கத்தை உண்டுபடுத்தும். ஏன்னா இடையில கூட ஒரு சில ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்தா சேதுபதி சார் வந்து மீசை எடுத்துட்டு நடுவா கொச்சுக்கிட்டு என்னடா அது ராமல எப்படியா இருக்கலாம், ஏன்னா கருப்பன் படத்துல அவரை பார்த்துட்டு திருப்பியும் இதுல எப்படி இருக்கா அப்படி அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னைக்கு அந்த எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ ஒரு 6 மாசம் அப்படிதான் தெரிஞ்சிருப்பாரு. சிவகார்த்திகேயன் சார் ரிமூவ் பண்ண மாதிரி மீசை இல்லாம தெரிஞ்சாருல, என்னடா அது எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி இப்ப இப்படி தெரிஞ்சிருக்காருல. அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் வந்துட்டு கண்டிப்பா ஒரு பெரிய லெவல்ல காசு சம்பாதிக்கதோ இல்லையோ பேர் வாங்கி தரதோ இல்லையோ ஒரு தாக்கத்தை உண்டுபடுத்தும். அதே மாதிரி கண்டிப்பா அவர் இந்த லேடிஸ்ல அந்த கெட்டப் போட்டு நடிச்சிருக்காரு, அது கண்டிப்பா நிறைய மாற்றத்தை உண்டுபடுத்தும் பாருங்க. ரொம்ப ஒரு பெரிய சொசைட்டில தாக்கத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பா அந்த படம். விஜய் சேதுபதி மாசத்தில அவர் சொல்ற ஒரு வேலைக்கு நம்மளுக்கு மாசத்தான். ட்ரெய்லர் வந்து செம்மையா இருக்கு. எப்பவுமே அவர் பண்ணா ஒரு வித்தியாசமா தான் பண்ணுவாரு, அதே மாதிரி இந்த டைமும் பண்ணிருக்காரு நினைக்கிறேன். மியூசிக் தி மியூசிக் பயங்கரமா இருக்கு. ரம்யா கிருஷ்ணனோட ஒரே ஒரு லுக்கு தான் இந்த ட்ரெய்லர்ல வருது. ஒரு லுக் தான் வருது, அந்த லுக்கே பயங்கரமா இருக்கு. அவர் கேரக்டர் சொல்ல தேவையில்ல, அவர் எல்லா படத்துலயும் வேற வேற இருப்பாரு. இந்த படத்துல இப்ப வந்து திருநங்கையா பண்ணிருக்காரு, இதுவும் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா அவரு வேற லெவல் போவாரு. சோசியல் மெசேஜ் சொல்லுதான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து திருநங்கையில பத்தி படம், அவங்கள இப்ப வந்து நம்ம யாரும் மதிக்கிறது இல்ல. பட் இந்த படத்து மூலியமா அவங்க வந்து ஒரு நல்ல இதுவா போவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. மிஸ்கின் நல்லா நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்குது. பட் விஜய் சேதுபதி மாஸ் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணிடுவாப்ல. ஆனா லேடி கட்டப் வந்து நல்லா இருக்குது. அது நல்லதான் சார் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிஃப்ரெண்டா இருக்காரு விஜய் சேதுபதி. எனக்கு நம்ம விக்ரம் ரேதா லெவலுக்கு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சூப்பரா இருந்துச்சு, நல்லா பண்ணிருக்காரு. மிரட்டி இருக்காரு கதை சொல்லியே, படம் பார்த்தா இன்னும் மிரட்டலா தான் இருக்கும். விஜய் சேதுபதி நல்லா தான் நடிச்சிருப்பாரு எல்லா படத்திலையும். அவர் ரஜினி உடன் நடிச்சாரு பேட்டை, அவர் எப்பவுமே மாஸ் தான் இருப்பாரு. டிஃப்ரெண்டா போட்டுருக்காரு, பேசலாம், வித்தியாசமா சொல்றாரு கதை கேரக்டர். அவர் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா படத்தோட அந்த கேரக்டர் தான் ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுப்பாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது சூஸ் பண்ணிருக்கிறதும் பேஸ்ட் ஆன் கேரக்டரா தான் இருக்கும். அதனால கண்டிப்பா அதுல சூப்பரா ஒரு பெஸ்ட் கொடுத்துருப்பாரு. அந்த சொல்ல முடியல, ஆர் என் டி கான படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அது மோஸ்ட்லி அது வந்து நிறைய ஓடாம இருக்கலாம், ஆனா அது வந்து ஒரு யுவான் மியூசிக் எல்லாமே சேர்த்து செம்மையா இருக்கும். அதே மாதிரி இந்த படமும் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த படம் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். ஏன்னா ஆர் என் டி கான படம் பிஜிஎம்மே வேற லெவல். அதுலேயே நேஷனல் அவார்டுக்கு அவருக்கு மிஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த படத்துக்கு யுவான் வாங்குவான்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி அவர் நாளுக்கு நாள் நடிப்புல மெரி ஏத்திட்டே வர்றாரு, செம்மையா இருக்கு பாக்கவே. கதை சொல்லியே மக்களை ரொம்ப கவர்ந்துடுறாரு. திருநங்க இது ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டரா இருக்கும் நினைக்கிறேன் விஜய் சேதுபதிக்கு. இதுல ஏதோ வேற மாதிரி டைரக்டர் வேற ஏதோ பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அவங்க கெட்டப்ல அக்கா அவங்க கெட்டப்ல இருக்கு, கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. படம் பார்த்துதான் தெரியும், ஆனா ரிவ்யூ ட்ரெய்லர் பார்த்தோம்னா நல்லா இருக்கணும்.
ட்ரைலர் சூப்பரா இருக்கு. அஸ் யூஷுவல் விஜய் சேதுபதி அவர் எப்பவுமே தலை மாஸ்க் காட்டுவாரு, இதுலயும் நல்லா மாஸ்க் காட்டியிருக்காரு. வேற கெட்டப் படத்துக்கு வேற கெட்டப் தான். இதுல கான்ட்ராஸ்டா ஒன்னொரு கெட்டப் ஒன்று போட்டிருக்காரு, சூப்பரா இருக்கு ட்ரைலரு. ஆரண்ய காண்டமும் படம் பார்த்தோம், அதுவும் மாட்டி விட்டுருக்காங்க அந்த டேரக்டர். ஸோ சொல்லவே தேவை, நல்ல காம்போ இது. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆக்டர்ஸா போட்டிருக்காங்க. கண்டிப்பா படம் ட்ரைலர்ல இருந்தே தெரியுது எந்த லெவல்ல இருக்கும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவர் அந்த கதை சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பீசால இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனி ட்ரெண்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுலயும் சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி ஆரண்ய காண்ட படம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ ரெண்டும் காம்பினேஷன் இருக்கும் போது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த அந்த மேலே ஏறி இறங்குவார் புலி தரத்தும். ஸோ அதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ட்ரெயிலரில். அதான் ஃபுல்லாக கூஸ் பம்ஸாக இருந்துச்சு எப்போ ட்ரெயிலர் வரும், ஐ மீன் அத்து ட்ரெயிலர் எப்படி வரும், படத்தை படம் எப்படி வரும். ஸோ ஃபுல்லாக வெயிட்டிங் தான். ட்ரெயிலர் நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட் ஜேனர்னு நினைக்கிறேன் நான். எப்படி சொல்லுதுன்னா விக்ரம் ரேதாவில் அந்த கதை சொல்லட்டுமா அப்படிங்கிற இதில் போகுது, சூப்பராக இருக்கு படம். ஈகிள் வெயிட்டிங்கில் இருக்கேன். நானும் ரொம்ப பெரிய ஃபேன் இருக்கு. ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, வேறு யாருக்கும் வந்து செட் ஆகாது. விக்ரம் கருத்து இருந்தால் நல்லா செட் ஆயிருக்கு. ட்ரெயிலர் செம்மையாக இருந்தது. இது வரைக்கும் விஜய் சேது படம் எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன். அவரோட எல்லா ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு வித்தியாசமாக செம்மையாக இருக்கேன். இது புதுமுறையாக இல்லை லேடிஸ் கெட்டப்பில் உண்மையில பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. எப்பவுமே ஒரு வித்தியாச வித்தியாசமாவே அவர் படம் நடிச்சாலும் எந்த ஒரு கெட்ட போட்டாலுமே அவருக்கு சூட்டபிள் ஆகுது. இது ரொம்பவே பயங்கரமா இருக்கு. கதை ஃபுல்லா கண்டிப்பா பிளாக் பஸ்டர் தான் தெரியுது. நீங்க பாருங்க, கண்டிப்பா இந்த படம் நல்லா வெற்றி ஆகும்.